அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா இவங்கள தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாட்டிலோடைய மூடி எடுத்துக்கோங்க. இப்போ கிளே யூஸ் பண்ணி நாம் வந்து இவங்களுக்கு தேவையான பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு விங்ஸ் வந்து செஞ்சுக்கிறேன். செஞ்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கிளே வச்சு இதை ஸ்ட்ராங்காக ஒட்டி கொடுத்துடலாம். நீங்கள் ஒட்டும் போது கொஞ்சம் ப்ராப்பராக அதை வந்து ஒட்டுங்க. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த தலைக்கு மேலே ரெண்டு ஆண்டனா வந்து நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இந்த பாடி பார்ட்ஸ்லாம் ஒட்டி கொடுக்கும்போது ஃபெவிகால் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டாதீங்க, கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கிளேவை யூஸ் பண்ணி அது நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக ஒட்டி கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான கை வந்து செஞ்சிட்ருக்கோம். கை வந்து இப்போது மடங்கியிருக்க பொசிஷனில் இப்போ நம்ம செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போது அதோடய பேக் சைடில் இந்த ரெண்டு கையும் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பாடி பார்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம கை யூஸ் பண்ணியே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதை பண்ணுறது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெண்டு கையும் நம்ம வந்து ஒட்டும்போது நல்லா தாராளமாக கிளே யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி கொடுங்க. ஏன்னா அது எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் பேக் சைடில் வந்து அதை நிற்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்டை வந்து அந்த கையோட சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு போர்டை வந்து கையில் தூக்கி பிடிச்சிட்டு இப்படி நிற்கிற மாதிரி இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த போர்டு வந்து கீழே சாயாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து ஒட்டி கொடுத்துருங்க. இப்போ வந்து இவங்களை நிற்க வைக்கணும். ஸோ அந்த மூடி எடுத்துகிட்டு அது மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு கிளே யூஸ் பண்ணி இவங்களை ஸ்ட்ராங்காக ஒட்டி கொடுத்துடலாம். அந்த கல்லை சுற்றி கிளேவை வந்து நல்லா ஒட்டி கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும், கல் வந்து கீழே விழாது. இப்போது இதெல்லாம் ஒட்டி முடித்ததும் ரெண்டு கண் வந்து ஒட்டிடலாம். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு அந்த ரெண்டு கண்ணையும் அதில் ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா பாடி பார்ட்ஸையும் ஒட்டி முடித்தாச்சு. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்து அந்த பாடிக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கைக்கு அப்புறம் அந்த ஆண்டனா கண் இது எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் கொடுத்துடலாம். அந்த விங்ஸ்க்கு வந்து இப்போ ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அதை சுற்றி வந்து பார்டர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துடலாம். விங்ஸ் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளாக் கலரை எடுத்து அந்த விங்ஸ் மேலே வந்து ஒரு மூணு லைன்ஸ் வந்து அப்படி வரைஞ்சிட்றேன். இப்போது அந்த உடம்பில் வந்து மூணு பிளாக் லைன்ஸ் வந்து வரைஞ்சிடலாம். இப்போது அந்த லைன்ஸ் கொடுத்து முடித்ததும் நமக்கு ஹனி பீ ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து இது ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க மாதிரி நம்ம இப்போது அதுக்கு ஜஸ்ட் ஒரு வாய் வந்து வரைகிறோம். அது முடித்ததும் அந்த போர்டுக்கு வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு கண்ணுக்கு வந்து ரெண்டு டாட்ஸ் வந்து வச்சுடுங்க. பாட்டம்லேயும் கலர் பண்ணிக்கோங்க. முடித்ததும் அந்த போர்டில் வந்து நான் கைண்ட் அப்படின்றத வந்து நான் எழுதுகிறேன். ஸோ அவங்க வந்து பி அந்த வேர்ட் வந்து கைண்ட். ஸோ பி கைண்ட் அப்படின்றத தான் அவங்க கன்வே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பார்த்துடலாம். இப்போ ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராஃப்ட் வயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல் பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த ரெண்டு கம்பியையும் நான் வந்து ஃபெவிபான் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டி முடித்ததும் அந்த மேல் பகுதியில் வந்து அந்த ரெண்டு கம்பியை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. இப்போது அந்த கம்பியில் வந்து ஃபுல்லாக ஃபெவிபாண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ்குள்ளாரையும் ஃபெவிபாண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு பீடாக எடுத்து அந்த கம்பி உள்ளார விட்டு அதை ஃபுல்லாக ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அது உள்ளே வச்சு ஒட்டிடுங்க. அந்த கம்பி வந்து பெண்ட் பண்ணியிருக்க பொசிஷன்லேயே இருக்கட்டும், அந்த கம்பியை ஸ்ட்ரெயிட் ஆக்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீடாக ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது நல்லா காயறதுக்குள்ளார நம்ம இந்த கேரக்டருக்கு தேவையான எல்லா பாடி பார்ட்ஸையும் செஞ்சிடலாம்.
ஸோ நம்ம எல்லா பாடி பார்ட்ஸும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க அந்த கம்பியை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மடக்கி கொடுத்துட்றேன். இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்டான பீட்ஸாக இருந்ததுன்னா நம்ம நிற்க வைக்கும்போது அது வந்து சாய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கால் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது, பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். இப்போ கால் நம்ம ரெண்டுத்தையும் ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கை வந்து இப்போ ஓட்ட போகிறோம். ஒரு கை வந்து நார்மலாக இருக்க மாதிரி கீழே தொங்க போட்டிருக்க மாதிரி ஒரு கையோட பொசிஷன் இருக்க போது, இன்னொரு கை வந்து கையில் வந்து இப்போ சுற்றி வச்சுட்டு இருந்தால் இப்படி வச்சுருப்பாங்க, கையை மடக்கி இப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சுற்றியை, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அந்த கையை ஓட்ட போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கும் போதே நான் அந்த மாதிரி பொசிஷனில் தான் அந்த கையை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அதை நம்ம அங்கே ஒட்டியாச்சு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மூடியில் வந்து கிளேவை யூஸ் பண்ணி இப்போது அந்த காலை வந்து சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ அந்த மூடி மேலே அது நிற்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுற்றி இருக்குல்ல அதை வந்து இப்போ அதை கையில் கொடுத்து நிற்க வைக்கிற மாதிரி இப்போ நம்ம அதை ஒட்டணும். ஸோ கிளேவும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த சுற்றி அதில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி கொடுத்துருங்க. அது கீழே விழுந்துடாமல் கரெக்டாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது நல்லா காயணும். ஸோ அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாதீங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மற்ற நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அந்த ஆண்டனாவை வந்து ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் மடக்கி விடுறேன். அப்போ தான் அது வந்து ஆண்டனா மாதிரி தெரியும். ரெண்டு கண் வந்து இப்போ ரெடி பண்ணி ஓட்டியிருக்கோம். சின்ன சின்ன பால்ஸாக கிளேவை உருட்டி ஃபெவிகால் போட்டு ஓட்டிடுங்க. இப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஆண்ட், லேபர் ஆண்ட். இப்போ வந்து இதுக்கு கலர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு காப்பர் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து மெட்டாலிக் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ரெண்டு கண்ணுக்கு மேலே ரெண்டு ஒயிட் டாட்ஸ் வைக்கிறோம். ஸோ நம்ம கிராஃப்ட் வந்து இப்போ முடிச்சாச்சு. இப்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்கல்ல, இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.